சண்டே அப்படின்ற அலைச்சல் நல்லா குப்புறப்படுத்தி தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கவே லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி போய் மட்டன் சிக்கன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போய் பார்த்தா மட்டன் கடையே இல்லை. ரொம்ப தூரம் போன பின்னாடி தான் மட்டன் சிக்கன் ஃபிஷ் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தது. சரி ஓகே வாங்க போனால் மீன்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி சிக்கன் நான் பண்ணுறேன் மட்டன் நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கிட்டு சிக்கனே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே வெயிலுனா வெயிலுங்க, வண்டி ஏற முடியல, ஒன்றும் ஏற முடியல, ஏகப்பட்ட வெயில். அதனால் குழந்தைங்களெல்லாம் வீட்லேயே விட்டுட்டு போயிட்டோம் நாங்கள், நான் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வண்டியிலேயே உட்காந்தா வண்டியில் உட்காரவே முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ண முடியும், சரி ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாசா ஸ்லைஸ் எல்லாம் பிடிக்காது, ட்ரம் ஜூஸ் குடிக்க பிடிக்கும். சரி அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பாதாம்பழம் அடிக்ட்டு, ஸோ நான் பாதாம்பழம் வாங்கிட்டேன். வீட்டில் எல்லோரும் ஆரஞ்சு அடிக்ட்டு, ஸோ அதனால் அவங்க ஆரஞ்சு வாங்கிட்டாங்க. அது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு தெரிஞ்சது அது ரொம்ப உரத்தே இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ஏதோ ஆரஞ்சு பவுடர் கலந்துருப்பாங்க போல், ஜூஸ் மாதிரியே இல்லை, நல்லாவே இல்லை. ஸோ அவங்கெல்லாம் ஏமாந்துட்டாங்க, நான் மட்டும் நல்லா குடிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன, என் வீட்டுக்கார் நானே பண்ணுறேன்னு ரொம்ப அதிசயமாக அவரே வெங்காயத் தக்காளியில் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிட்டுருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன, அவரே உரிச்சு அவரே கட் பண்ணி அவரே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். இது பார்த்தீங்கன்னா அவரோட மெத்தடில் அவரே பண்ணியிருந்தார். இந்த ஒரு வீடியோ வந்து நான் இன்னும் மினி விளாகில் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ட்ரையாக பண்ணியிருப்பார் தண்ணியே ஊற்றாமல். இந்த மாதிரி பண்ணுறது எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குமே பிடிக்கும், என்னோடய அம்மாவுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு மாதிரி எங்கள் வீட்டுக்கார் கைவினத்தில் வித்தியாசமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது ஒன்று தான் செய்வார், ஆனால் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன, நான் வந்து மட்டன் குழம்பு வச்சுருந்தேன். சரி மட்டன் குழம்பையும் சிக்கன் இதையும் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு, சரியான வெயில் இல்லையா, சரி குப்புறப்படுத்து தூங்கிடுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டோம். கறி சாப்பாடு சாப்பிட்டு மதியானத்தில் தூங்கினாலே ஒரு ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன, சரி எல்லாம் கில்லி படத்துக்கு போகிறாங்க நம்மளும் போவோன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பிளானை போட்டு எந்திரிச்செல்லாம் ரெடியாக கிளம்பிட்டு இருந்தோம். குளிச்சுட்டு என் பொண்ணு வந்து, அம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு போடலாம் அப்படின்னாங்க. என்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரு ஜீன்ஸ் தான், சரி அதை அவள் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மேட்ச் பண்ணி போட்டுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பாப்பா ரெடி ஆகிட்டு, அடுத்து நான் ரெடி ஆகிட்டேன், தம்பியும் ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தார். அப்புறம் என்ன, நம்ம மேக்கப் போகிறதெல்லாம் விலாகில் போனால் நம்மள ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து வீடியோவில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் என் பொண்ணு நடுவில் வந்து ஹாய் சொல்லுவாங்க, ஒரு ஹக் பண்ணிவிட்டு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஹாய் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் கவர் பண்ண மாட்டேன், நீ நல்லா அழகாக மாடனாக சொல்லு அப்போ தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னதுக்காக மறுபடியும் வந்து நின்று போஸ்ட் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கா, எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சின்ன பிள்ளைங்க எப்படி இது பண்ணாலும் நம்மளுக்கு அழகாக தானே இருக்கும். அப்புறம் என்ன, எடுத்துகிட்டு சரி கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் போட்டிட்டு கிளம்புனான்னு சொல்லிட்டு கிளம்புனேன். எங்கள் வீட்டுக்கு வெளியே இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். சரி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு, இரு இப்படி எடுத்தால் தான் நீ குட்டையாக தெரிய மாட்டேன் அப்படின்னாரு. சரி ஓகே நான் அதுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து நம்மளும் கொடுப்போம் இல்லை போஸ்ட்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போஸ்ட் கொடுத்தாங்க. அதையும் சரி நான் ஒரு ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வீட்டை பூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். நம்மளுக்கு வந்து பைக்கில் போகலாமா காரில் போகலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே கிடையாது, ஏன்னா நம்மக்கிட்ட காரே கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது பைக் ஒன்று ஸ்கூட்டி ஒன்று. ஸோ அதனால் பைக்கில் போகலாமா ஸ்கூட்டியில் போகலாமா இந்த டவுட் தான் நம்மளுக்கு எப்பயும் வரும். இவன் ஷூவெல்லாம் போட்டுட்டு இந்த வீட்டில் இருக்க பொம்மையை தூக்கி வச்சுட்டு நான் போவேன் அப்படிங்கிறான், அதெல்லாம் பிடிங்கி வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு வீட்லேயே வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வண்டி ஏறி கிளம்பி போயிட்டோம். போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சு, ஆனாலும் அனல் காற்று அடிக்குதுங்க. ஷோ பார்த்திங்கன்னா இந்த தேட்டருக்கு தான் போயிருந்தோம், இது நாங்கள் செகண்ட் டைமாக போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மஜ்பல் பாய்ஸ்க்கு போயிருந்தோம். தேட்டர் டைம் மூவி டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 7:10 போட்டிருந்தாங்க. சரி நம்ம அதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 6:30 கிளம்பி போனோம். போயிட்டு அப்புறம் இந்த இடம் அந்த சுச்சுவேஷன் இந்த ஆம்பியன்ஸ்லாம் நல்லாயிருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்போ என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன் இங்கே ஒரு டான்ஸை போடுறி அது சூப்பராக வைரல் ஆகும் அப்படின்னு. அவள் கொஞ்சம் ஷை ஆகிட்டே போடலை. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு உள்ளே போய் உட்காந்துட்டோம். போய் பார்த்தா சீட்டெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. சரி யாரும் வரமாட்டாங்க போல இருக்குன்னு நினச்சா அதுக்குள்ளே இவன் தூங்கி போயிட்டான். அட இங்கே பாருங்கள் இவன் தூங்கிட்டான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நானே கேமராவில் தான் நோட் பண்ணேன். நோட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பாருங்கள் நான் உங்களை கூப்பிட்டு கேட்டால் நம்ம சொல்கிறது அவங்க சத்தமாக சொல்லலை, அதனால் மெதுவாக சொல்கிறதுனால புரிஞ்சிக்காமல் அவங்க இன்னும் பார்க்கறதுக்குள்ளே இவனே கேமராவை பார்த்துட்டான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன, தூங்குவான்னு பார்த்தா எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்கான் இவன், நல்லா வாய் பேசிகிட்டு இருக்கான், எப்போ படம் போடுவாங்க எப்போ படம் போடுவாங்க கேட்டுட்ருக்கா. நம்ம வீட்டில் தான் எல்லோரும் விஜய் ஃபேனாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் தெரியுது சீட்டு இடமே இல்லாத அளவுக்கு எல்லோரும் வந்து குமியிறாங்க, குழந்தை தூக்கிட்டு வராங்கங்க எல்லோரும். நம்ம விஜய் படம் இல்லையா ரீ ரிலீஸு, ஸோ அதனால் ஏகப்பட்ட கூட்டம், செம்மையான கூட்டம், இவ்வளோ கூட்டம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, பாட்டெல்லாம் போட்டாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. நம்மளை வீட்டில் இருக்கும்போது நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம் தேட்டரில் எல்லோரும் டான்ஸ் ஆகிற மாதிரி. நம்மளும் சரி நம்ம பாப்பாவும் ஆட விடலாம், முடிஞ்சால் நம்ம கூட டான்ஸ் ஆடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேங்க. ஆனால் அங்கே என்ன, ஒருத்தர் கூட ஆடவே இல்லை, அப்புறம் நம்ம மட்டும் எங்கே ஆடுறது. கடைசியில் படமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே படம் நல்லா இருந்தது, ஆனால் தேட்டரை பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்துட்டு வெளியில் வந்தால் 10:30 ஆகிடுச்சுங்க.
இந்த நேரத்துக்கு ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, என்னது இங்கெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன், ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் ரேட்டு, அதனால் வெளியில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. அதை பிள்ளைங்க மனசில் வச்சுட்டு வெளியே வாங்கி கொடுத்தே அவனு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, பாதியில் நிறுத்திட்டு அவங்களுக்கு போய் வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு ஒரே தலைவலி, எதுவும் சாப்பிட்ற மூடு இல்லை. சரி ஒரே ஒரு டீ மட்டும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு, எனக்கு ஒரே மணக்கவில்லைங்க, வீட்டில் போட்டால் தோசை வேறு கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, யாரும் எதுவுமே கேட்கல, வந்து படுத்து தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சு சுரக்கா இந்த மாதிரி ஃப்ரை மாதிரி குழம்பு வச்சுருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா நைட் வச்சிருந்த மட்டன் குழம்புல மட்டன் மட்டும் மீந்திருந்துச்சுங்க கொஞ்சமாக. சரி அதை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆயில் வெங்காயம் மட்டும் போட்டுட்டு இந்த மட்டன் போட்டுட்டு இங்கே மட்டன் மசாலா கறி மசாலா மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி செம்ம டேஸ்ட்டான மட்டன் ஃப்ரை கிடச்சிருங்க. இந்த மாதிரி மீதமான மட்டன் சிக்கன் இந்த குழம்புல இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.